பால் வாக்கர் லாஸ் ஆண்டோஸ்ல வந்து என்ன பண்ண போறாரு இந்த வீடியோல பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல பட்ரிஷியா கேப்டன் அமெரிக்கா கிட்ட இருந்து ஷீல்ட புடிங்கிருப்பா, புடிங்கிட்ட அவரை அடிச்சு போட்டிருப்பா. ஷீல்ட் எடுத்துட்டு இப்போ டிராவர் கிட்ட கொடுத்துட்டா. டிராவர் கேப்டனை அண்டர் கிரவுண்ட்ல தூக்கி போறதுக்கு அவரோட தலையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. இழுத்துட்டு போறப்ப கேப்டன் ததபுத ததபுதன் ஆடுறாரு. கிராபிக்ஸ் ப்ராப்ளம், ஸ்மார்ட்ஸ் அதிகமா ஏத்தாதீங்க. அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ஸ்டார்கோட லேபுக்கு வந்து இங்க இருக்கிற ஒரு ரூம்ல கேப்டனை தூக்கி போறான். பக்கத்துல யாரோ இருக்காங்கன்னு சொல்லி பார்த்து ஷாக் ஆகுறான். போய் பார்த்தா அங்க மைக்கேல் இருக்கான். ராக் தூக்கிட்டு வந்து போட்டிருப்பான். மைக்கேல் ஏன் இங்க வந்து அண்டரோட படுத்துட்டு இருக்கான்னு சொல்லி டிராவர் யோசிச்சுட்டு இருக்கான். யோசிச்சுட்டு திரும்பி பார்த்தா கேப்டன் கிட்ட மண்டையில் அடி வாங்கிட்டு ராக் தள்ளாடி தள்ளாடி நடந்து வரான். வந்து கேப்டன் என்ன அடிச்சுட்டு இங்கதான் நம்ம வீட்டுக்குள்ள எங்கேயோ இருக்கும்னு சொல்லி தள்ளாடிட்டே இருக்கான். டிராவர் இருந்துட்டு கேப்டன் வர உள்ள கலக்குறான். அவனை அடிச்சு ஷீல்ட புடிங்காச்சுன்னு சொல்றான். சொல்லிட்டு மைக்கேலே இங்க கொண்டு வந்து போட்டுக்கன்னு கேக்குறான். ராக் அதுக்கு ஒண்ணுமே சொல்லாம மயங்கி கீழே விழுந்துறான். டிராவர் ராக் கிட்ட போய் பிசினஸ் விஷயமா நான் வெளியே போறான், வர வரைக்கும் இவங்களை பாத்துக்கோன்னு சொல்லி மயக்கத்துல இருக்கிற ராக் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறான். டிராவர் போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்து பட்ரிஷா கிட்ட பிசினஸ் விஷயமா வெளியே போறேன், டேக் கேர்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். வந்து வெளியே நிக்கிற ஒரு ஹயபுசா பைக் எடுத்து பிசினஸ் டீலிங் பண்றதுக்கு கிளம்புறான். டிராவர் வெளியே போனதுமே படுத்துட்டு இருந்த மைக்கேல் எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பக்கத்துல பார்த்தா கேப்டன் இருக்காரு. கேப்டன் ஏன் இங்க இருக்காருன்னு சொல்லி யோசிக்கிறான். வெளியே பார்த்தா அங்க ராக் மயக்கத்துல இருக்கான். ஓகே இதான் சான்ஸ் சொல்லி கேப்டனை தப்பிச்சு போறக்காக எழுப்புறான். கேப்டன் எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. எந்திரிங்க கேப்டன், கேப்டனை எட்டி உதைக்கிறான். கேப்டன் எந்திரிச்சாரு. கேப்டன் படாரன் எந்திரிச்சு நான் ஏன் இங்க இருக்குன்னு சொல்லி கன்ஃபியூஷன்ல கேக்குறாரு. எங்க இருக்க நீங்கெல்லாம் யாரு? மைக்கேல் இருந்துட்டு அதுக்கு அதான் நானும் கேக்குறேன், நீயா இங்க இருக்கேன்னு கேக்குறான். கேப்டன் இருந்துட்டு எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல, டிராவர் கூட பேசிட்டு இருந்தப்ப யாரோ என்ன அடிச்ச மாதிரி இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா இங்க இருக்கேன்னு சொல்றாரு. மைக்கேல் இருந்துட்டு சரி என்னமோ ஒண்ணு வெளிய இருக்கிற மொட்டையை மயக்கத்துல இருக்கான், நம்ம தப்பிக்கிறதா இருந்தா உடனே தப்பிச்சாகணும், ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேக்குறான். கேப்டன் இருந்துட்டு எங்கிட்ட ஸ்டிக்கி பாம் இருக்குன்னு சொல்லிட்டு கையில் எடுக்கிறாரு. கேப்டன் பலே ஆலியான்னு சொல்லி மைக்கேல் கை தட்டான். கேப்டன் ஸ்டிக்கி பாம் எடுத்துட்டு போயிட்டு கதவுல ஸ்டிக் பண்றாரு. வந்து அதை டிட்டனேட்டும் பண்றாங்க. கதவு பிளாஸ்ட் ஆனதுமே ரெண்டு பேரும் அந்த வழியில தப்பிச்சிடறாங்க. கதவு வெடிச்சது கூட தெரியாம ராக் மயக்கத்திலே இருக்கான். கேப்டன் திரும்பி பாக்குறாரு, இந்த பக்கம் கேப்டன் எப்படியோ ட்ரக் எடுத்துட்டு வந்து லாரி பக்கத்துல நிறுத்திட்டாரு. ஷோரூம்ல பிராங்க்லின் காணோம். மைக்கேல் உடனே பிராங்க்லினுக்கு கால் பண்றான். பிராங்க்லின் எடுக்கல. மறுபடியும் கால் பண்றான். மறுபடியும் பிராங்க்லின் எடுக்கல. போன் எடுக்காம பிராங்க்லின் என்ன பண்றான்னு சொல்லி மைக்கேல் யோசிக்கிறான். அப்படியே பிராங்க்லின் கிட்ட வந்தா, என்னோட காசு போச்சு, பைக் போச்சு, லாரியும் போச்சு, எல்லாத்தையுமே டிராவல் எடுத்துறான்னு சொல்லி சோகத்துல இருக்கான். ட்ரௌசர் நனைஞ்சிட்டு இருக்கிறது கூட தெரியாம கடல் கரையில படுத்துட்டு இருக்கான். எந்திரிச்சு சோகமா காசுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கான். பிராங்க்லின் சரி வீட்டுக்கு போறான்னு சொல்லிட்டு கிளம்புறான். பார்க்கிங்க்கு போற வழியில இங்க யாரோ கத்திட்டு இருக்கிற மாதிரி கேக்குது. பிராங்க்லின் அது யாருன்னு சொல்லிட்டு போய் பாக்குறான். பார்த்தா இந்த பக்கம் குழி தோண்டிட்டு இருக்காங்க. கையில கன் வச்சுட்டு பிராங்க்லின் கிட்ட வரான். பக்கத்துல வந்து பிராங்க்லின் நிறத்து விட்டு கிளம்ப சொல்லி மிரட்டுறான். பிராங்க்லின சுட ஆரம்பிச்சுட்டேன். போறதா போனா நமக்கு அடி உழுகுமான்னு சொல்லி இங்கிருந்து பாத்துட்டு இருக்கான். ஆண்டோனியாவே டிரைவர் அடிச்சு டவுன் பண்ணிட்டா. டிரைவரை டவுன் பண்ணதுமே பிராங்க்லின் ஆண்டோனியா கிட்ட போறான். பிராங்க்லின் ஆண்டோனியா கிட்ட எனக்கு அந்த
டிரைவரை பார்த்ததுமே சந்தேகமா இருந்துச்சு, அதனால தான் நான் வீட்டுக்கு போற வரைக்கும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னு சொல்றான். ஆண்டோனி வந்துட்டு நீ ரொம்ப நல்லவனா இருக்கே, என்ன வீட்டுல மட்டும் கொஞ்சம் டிராப் பண்ணிருக்கேன்னு கேக்குறான். சரி வாங்க போலான்னு சொல்லிட்டு பிராங்க்லின் நம்மள இறக்கி விடுறக்கு போறான். போற வழியில பிராங்க்லின் அவங்கிட்ட ஒரு ஷோரூம் இருக்கிறதையும் இப்ப அங்க எந்த காருமே இல்லங்கிறதையும் ஆண்டோனியா கிட்ட சொல்லிட்டே போயிட்டு இருக்கான். ஆண்டோனியா தங்கி இருக்கிற ஹோட்டல் வந்துருச்சு. ஆண்டோனியா பிராங்க்லின் கிட்ட இன்னைக்கு ஈவினிங் என்ன வந்து பாரு, ஒரு முக்கியமான ஆள் கிட்ட உன்ன கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு உள்ள போறா. பிராங்க்லின் அந்த முக்கியமான ஆள் யாருன்னு சொல்லி யோசிச்சுட்டு ஹோட்டலுக்கு வெளியிருக்கிற இடத்திலேயே சாயந்தரம் வரைக்கும் தூங்கிடறான். அப்படியே சாயந்தரமும் ஆகுது. பிராங்க்லின் எந்திரிச்சு ஆண்டோனியாவை பிக்கப் பண்றதுக்கு போறான். இதோ ஆண்டோனியாவும் வந்துட்டா. அப்ப பிராங்க்லினை கூட்டிட்டு அந்த முக்கியமான ஆளை பாக்குறதுக்கு ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க. ஆண்டோனியா பிராங்க்லின சிட்டிக்கு அவுட்டர்ல இருக்கிற ஒரு பீச்சுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. போற வழியில இந்த பிரிட்ஜ் உடஞ்சிருக்கு. இந்த வழியில பறந்துதான் போகணும் போல. டிவைஸ் எடுத்து நேரா வந்து பிரிட்ஜ்ல ஏத்துனா. ஸ்டண்ட் ஜம்ப் ஃபெயில்டா. பாலோட கார் எடுத்தோடனே பறந்துருச்சு. பிடிக்க முடியுமா? பாலோட கார் கிட்டயே போக முடியல. டனலும் முடிய போது பால் போய் ஃபர்ஸ்டா ரேஸ் முடிச்சாரு. பால் போயிட்டு பிராங்க்லின் கிட்ட இந்த ரேஸ்ல ஜெயிச்சா மட்டும்தான் எங்களோட கேங்ல சேர முடியும்னு சொல்றாரு. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு. அதுக்கு பால் இருந்துட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நீ இந்த கார் எடுத்துட்டு போயிட்டு ஃபுல்லா மாடிஃபை பண்ணிட்டு மறுபடியும் வந்து எங்க கூட ரேஸ் பண்ணுன்னு சொல்றாரு. பிராங்க்லின் சரின்னு சொல்றான். பால் சரி அப்புறமா பாக்கலாம்னு சொல்லிட்டு ஆண்டோனியாவை கூட்டிட்டு கிளம்புறாரு. பிராங்க்லினும் அவனுக்கு கிடைச்ச அந்த புது காரை எடுத்துட்டு மாடிஃபை பண்றதுக்கு கிளம்பிட்டான். பிராங்க்லின் இந்த காரை மாடிஃபை பண்ணிட்டு வந்து அந்த ரேஸ்ல ஜெய் பண்ண மாட்டானா? அடுத்த வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோல ரேண்டம் ஷோட்டோ கேடி சினிமாட்டிக். உங்களுக்கு ரேண்டம் ஷோட்டோ லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க.